ஜெய் ஜெகத்மாதா தேவி பகலாமுகி. ஓம் க்ரீம் பகலாமுகி வரதே சர்வசௌபாகிய பிரதாயினி சமஸ்த பக்தானாம் சர்வாபீஷ்டம் சாதய சாதய ஹ்ரீம் ஓம் ஸ்வாஹா. இப்போது நமது நாட்டில் நடக்கப்பட்ட முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன். அதாவது கர்ப்பமானால் பிரசவிக்கிற டைம் ஆகும் பொழுது 90% வீட்டுகளிலேயும் அந்த பிரசவத்துக்காக ஒரு டைம் கேட்குறாங்க. டைம் கேட்டுட்டு அதுபடி ஆப்ரேஷன் பண்ணி குழந்தையை வெளியில் எடுக்கிறாங்க. இங்கேயும் வந்து பல பேர் கேட்பாங்க, எந்த நேரத்தில் ஒரு நல்ல டைம் குறித்து கொடுங்கோ, நல்ல முகூர்த்தம் குறித்து கொடுங்கோ அப்படின்னு. நாங்கள் அது பண்ணுறதில்லை. இது வந்து உண்மையிலே வந்து இயற்கைக்கு அனுகூலம் அல்லாத ஒரு நிலபாடு. அப்படி நம்ம பண்ணக்கூடாது. ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் என்பது வந்து கடவுள் நிச்சயம்தான், பகவானோட வரதானம் தான். அது நேச்சுரலாக இயற்கையாகவே தான் பிறக்க வேண்டும். என்னதான் நீங்கள் ராஜயோகம் உள்ள நேரம் பார்த்து ஒரு குழந்தையே நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி வெளியில் எடுத்திருந்தாலும் அந்த ராஜயோகம் அந்த குழந்தைக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஏனென்றால் முன்னே நான் சொல்லியிருந்தது ரெட்ட குழந்தையின் ஜாதகத்தை பற்றி. அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம். அந்த பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கப்பட்ட அந்த கிரகம் எப்படி இருக்கிறதோ, அதோட ஆழம் எப்படி இருக்கிறதோ, அதுக்கு தகுந்தபடி தான் அவனோட வாழ்க்கையில் நல்லதும் கெட்டதும் நடக்கும். சில பேர் சொல்லுவாங்க பேரு மாற்றினால் ராஜயோகம் வரும் என்று. எங்கிட்டே பல பேர் வந்து சொல்லுவாங்க, சுவாமிஜி நான் 10 வாட்டி என்னுடைய பேர் மாற்றியாச்சு, இன்றைக்கும் கஷ்டம்தான் இருக்குது அப்படி சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒன்று தான் இதுவும். உங்களுக்கு ஒரு குழந்தை உண்டாக வேண்டுமானால் அது ஈஸ்வர நிச்சயம், அது பகவானோட நிச்சயம். அது இயற்கையிலேயே உங்களுக்கு பிரசவமாக வந்து அந்த குழந்தை உங்களுக்கு கிடைக்கட்டுமே. அப்படி வரும்பொழுது 100% அந்த ஜாதகம் கரெக்டாகவே இருக்கும். அதில் ராஜயோகம் இருந்தால் அது பகவானோட திருவெழுத்து, அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இல்லை, நீங்கள் ஏற்கனவே இருக்கப்பட்ட ஒரு குழந்தைக்கு இதேபடி ஆர்டிஃபிஷியலாக ஒரு ஜாதகம் உருவாக்குறது என்று வேணுமென்றால் சொல்லலாம், அது 100% ஒர்க் அவுட் ஆகாது. சில பேர் வந்து சொல்லுவாங்க ஜாதகத்தில் 1000 ராஜயோகங்கள் இருக்கு எல்லாரும் சொன்னாங்க, ஆனால் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகவில்லையே, என் பையன் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு எல்லாரும் சொன்னாங்க. அப்போ சிசேரியனா அப்படி கேட்க, ஆமாம் சுவாமி அப்படி சொல்லுவாங்க, அதான் ஒர்க் அவுட் ஆகவில்லை. பகவானோட திருவெழுத்து அப்படியே நடக்கணும். ஈஸ்வரனோட ஈஸ்வர கல்பிதத்துக்கு, ஈஸ்வரனோட இங்கிதத்துக்கு, ஈஸ்வரனோட கட்டளைக்கு ஆப்போசிட்டாக நம்ம மூவ் பண்ணக்கூடாது. அப்படி போகிறது நல்லதல்லை. அதே மாதிரி சிலவங்க குழந்தையே உண்டாகாது அப்படி இருக்கப்பட்டவங்க ஒரு வாடகை தாயை எடுத்துட்டு தன்னோட ஸ்பெர்ம் கொடுத்துட்டு டெஸ்ட் டியூப் சிசு அப்படின்னு சொல்லுவாங்க, அதே உருவாக்குறாங்க. உனக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகாது என்று பகவான் நினச்சிருக்கிறது என்றால் அந்த கட்டளைக்கு அடிமைப்பட்டு நீ வாழ வேண்டியது தானே. சில பேர் வந்து சொல்கிறாங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் அவங்க ஒரு குழந்தையை இதேபடி ஒரு டெஸ்ட் டியூப் சிசுவை எடுத்து வளர்த்தியாச்சு. இப்போ அவரால் பயங்கர கஷ்ட நஷ்டங்களாகவே இருக்கிறது. கடைசியில் அந்த பொண்ணு பெண் குழந்தை ஒரு ஆளை இஷ்டப்பட்டு அவர் கூட போயாச்சு. இந்த அப்பா அம்மாவுக்குள்ள சொத்து பூரா அவங்க எழுதி வாங்கியாச்சு. இப்படி நிறைய பிரச்சனைகள் வருது. அப்போ குழந்தை இல்லை என்று ஒரு துக்கம், அது மாறுறதுக்காக ஒரு குழந்தையை இப்படி உருவாக்கியாச்சு, ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கியாச்சு. அப்புறம் அந்த குழந்தையினாலே 1000 துக்கம் அவளுக்கு. இது தேவையில்லாத விஷயம்தான். ஈஸ்வரன் என்று ஒரு சக்தி இருக்கிறது. நீ பிறக்கிறதுக்கு காரணம் அந்த சக்தி தான். ஆனால் நீ இங்கே அனுபவிக்கப்பட்ட சுகதுக்கங்களுக்கு காரணம் நீயே தான். நமக்கு பிறப்பு தர்றது, நமக்கு ஜென்மம் தர்றது மட்டும்தான் பகவான். அப்புறம் நம்மளோட அந்த கர்ம பலங்கள் எல்லாம் போன ஜென்மத்தில் நாம் செய்த பாவ புண்ணியங்களை பேஸ் பண்ணி நான் அனுபவிச்சு தான் ஆக வேண்டும். இப்போ உனக்கு குழந்தை இல்லை என்றால் போன ஜென்மத்தில் நீ செய்த பாபத்தின் பலமாக உனக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறது. அதே மீறி நீ ஒரு குழந்தையை உருவாக்கியாச்சுன்னால், தத்து எடுத்தாச்சுன்னால், இல்லை ஆர்டிஃபிஷியலாக டெஸ்ட் டியூப் சிசு அப்படி உருவாக்கியாச்சுன்னால், கண்டிப்பாகவே உனக்கு 100% மன சந்தோஷம் தரப்பட்ட ஒரு குழந்தையாக இருக்காது. அது அது மட்டுமல்ல, நீ எப்போவுமே ஒரு குழந்தை பிறக்கும்போது அப்பா அம்மா ரெண்டு பேரோட பாப புண்ணியங்களை பேஸ் பண்ணித்தான் ஒரு குழந்தை உருவாகிறது. இந்த குழந்தையின் போன ஜென்மத்தை கர்மபலத்தோடு சேர்ந்து இது கூட உண்டாகிறதுண்டும், இந்த பலன் கூட உண்டாகிறதுண்டும். சொல்லுவாங்க இல்லையா, அப்பா அம்மா செய்த புண்ணியம் அவனுக்கு நல்லது நடச்சாச்சு
அப்படி சொல்லுவாங்க இல்லையா, முன்னோரோட புண்ணிய பலங்கள் அப்படி சொல்லுவாங்க இல்லையா. அப்போது நீ ஒரு வாடகை தாயை எடுத்தாச்சுனால் அவரோட ஜாதகம் எப்படி இருக்குது, அவரோட குலம் என்ன, கோத்திரம் என்ன, இதெல்லாம் ஏதாவது உனக்கு தெரியுமா? தெரியாது இல்லையா. இது ஒன்றும் தெரியாமல் இனி உன்னோட ஸ்பெர்ம் தான் அதுக்கு யூஸ் பண்ணான்னு உனக்கு கேரண்டி உண்டா? அதனால கண்டிப்பாகவே அந்த மாதிரி விஷயத்துக்கு போகாமல் இருக்கிறது நல்லது. பகவான் எனக்கு குழந்தை தரவில்லை அவ்வளவுதான், பகவான் எனக்கு பணம் தரவில்லை அவ்வளவுதான், அப்படி நினைச்சு வாழுங்கள். ஈஸ்வரனோட அந்த கட்டளை, ஈஸ்வரனோட திருவெழுத்து அதே மீறி போயாச்சுன்னால் கண்டிப்பாகவே நமக்கு வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்கள் உண்டாகும், துன்பங்கள் உண்டாகும். ஒரு துன்பம் மாறுவதற்காக ஒரு வழி தேடி போய் ஆயிரம் துன்பங்கள் விலைக்கு வாங்க வேண்டாம். அனுபவம் இருக்கிறதுனாலே, நிறைய பேர் வந்து சொல்றதுனால தான் நான் இதை சொல்றேன். பல பேர் வந்து என்கிட்ட சொல்லப்பட்ட விஷயங்கள் என்னுடைய மனசுல இருந்து அது படிச்சு அதை ஆயிரம் பேருக்கு உங்களுக்கு ஒரு அட்வைஸாகவும் நான் இது சொல்றது, இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். கண்டிப்பாகவே நம்மளோட விதி என்ன, உங்கள் விதி என்னன்று உங்கள் ஜாதகம், அதாவது உங்களோட ஜட்ஜ்மெண்ட், போன ஜென்மத்தில் உங்களோட பாப புண்ணியங்களை பேஸ் பண்ணி இந்த ஜென்மம் ஈஸ்வரன் உங்களுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்துருக்கிறது. அந்த ஜட்ஜ்மெண்ட்டு தான் உங்களோட தலையிலெழுத்து என்று சொல்லப்பட்டது, அதாவது உங்களோட ஜாதகம். சில நேரங்களில் ஜாதகத்தில் இருக்கப்பட்ட சில தோஷங்கள் காரணமாக சந்தான பாக்கியம் இல்லாமல் போகும். சில காலத்துக்கு, குறிப்பிட்ட சில காலத்துக்கு அந்த தோஷத்துக்கு பரிகாரம் பண்ணியாச்சுன்னால் கண்டிப்பாகவே அவருக்கு சந்தான லப்தி உண்டாகத்தான் செய்யும், சந்தான பாக்கியம் உண்டாகத்தான் செய்யும். சாதாரணமாக ஜோதிஷம் டீப்பாக பார்க்க தெரியாத ஆளுகள் சொல்லுவாங்க, ஜாதகம் பார்த்துட்டு பித்ருசாபம் இருக்குது அதனால தான் குழந்தை இல்லை, ராமேஸ்வரத்தில் போய் ப்ரே பண்ணு அப்படி சொல்லுவாங்க. நிறைய பேர் இங்கே வந்து அப்படி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் உங்கள் ஜாதகப்படி, அதாவது புருஷன் பொண்டாட்டி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருடையும் ஜாதகம் வச்சு பார்த்து கொண்டு அதில் சந்தானம் உண்டாகிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருந்தால் அதற்கு உரிய பரிகாரங்கள் செய்ய வேண்டும், தேவைப்பட்ட பரிகாரங்கள் செய்ய வேண்டும். அப்படி செய்தால் கண்டிப்பாகவே நீங்கள் இந்த அடாப்ஷன் டஸ்ட் டியூப் சிச்சு அதுக்கு ஒன்றும் போக வேண்டியதாக இருக்காது. இனி உங்களோட ஜாதகத்தில் நசந்தான யோகம் அப்படியாயிருந்தால், அதாவது சந்தானமே உண்டாகாது அப்படியாயிருந்தால், ஜாதகம் பார்த்தாலே அது தெரியும், அப்படியாயிருந்தால் நீங்கள் இந்த டஸ்ட் டியூப் சிச்சு அதே மாதிரி அடாப்ஷன் இது கொண்டும் போகாமல் இருக்கிறது தான் நல்லது. ஏனென்றால் பகவான் சொல்லியிருக்காங்க, இந்த ஜென்மம் நீ சந்தானம் இல்லாமல் வாழ்ந்து முடிக்க வேண்டும் அப்படி சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம போக வேண்டாம். அப்படி போயிருந்தால் நமக்கு டென்ஷன் தான் உண்டாகும், கஷ்ட நஷ்டங்கள் தான் உண்டாகும். அது மட்டுமல்ல, இந்த வரப்பட்ட குழந்தைகள் செய்து கூட்டக்கூடிய பாபங்களோடு சேரு நமக்கு வந்து சேரும். நீங்கள் தத்தெடுத்து கொண்டு வரப்பட்ட குழந்தை, நீங்கள் டஸ்ட் டியூப் சிசுவாக உருவாக்கி உங்களை மடியில் வச்சு வளர்த்தப்பட்ட அந்த குழந்தை, அந்த குழந்தை அப்படி உருவாகிறதுக்கு காரணம் நீங்கள் தானே. அப்போ அவன் நல்லது செய்யவில்லை என்றால் அவரருக்கு அந்நியனுக்கு துரோகம் செய்யக்கூடிய கர்மங்கள் செய்து பாபத்தை சேர்க்கப்பட்டவன் ஆகியிருந்தால் கண்டிப்பாக அந்த பாபத்தின் ஒரு பாகம் நீங்களும் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அப்போ கண்டிப்பாகவே நீங்கள் அப்படி ஒன்று நினைக்கிறதா இருந்தால், குழந்தை இல்லை கல்யாணமாகி 5 வருஷம், இப்போ 8 வருஷம் 12 வருஷம் வரைக்கும் ஆகப்பட்ட ஆளுகள், குழந்தை இல்லாமல் இருந்த ஆளுகள், 12 வருஷம் ஆச்சு எங்களுக்கு குழந்தையே இல்லை, 8 வருஷம் ஆச்சு குழந்தையே இல்லை, அப்படி இருக்கப்பட்டவர் சூரியமங்கலத்தில் வந்து ஜாதகம் பார்த்து பரிகாரம் பண்ணி குழந்தை உண்டாயிருக்கிறது. இங்கே வந்தால் நீங்கள் அவர்கிட்ட நேரடியில் பேசலாம். அதுக்காக ஒருவர் ஜாதகத்தில் குழந்தையே இல்லை என்று சொல்லப்பட்டவருக்கு எல்லாருக்கும் குழந்தை உண்டாகக்கூடிய பூஜைகள் ஒன்றும் கிடையாது. எல்லா தோஷங்களுக்கும் பரிகாரம் இருக்கு என்று ஒருவன் சொன்னால் அவன் ஒன்றும் ஏமாத்துறது என்று அர்த்தம். சிலதுக்கு சில தோஷங்கள் மாற்றிவிட்டால் கண்டிப்பாகவே, அதாவது சூரியனே மேகம் மறைச்சிருக்கிறது என்றால் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் காத்தடிச்சு மேகம் மாறி போய் விட்டிருந்தால் நமக்கு வெளிச்சம் கிடைக்கும். ஆனால் சூரியன் எங்கே இருக்கணும் இல்லையோ, இது நைட்டிலே ஆயிருந்தால் என்ன மேகம் மாறி இருந்திருந்தாலும் நமக்கு வெளிச்சம் வராது, சூரியன் அங்கே இல்லை. அதுபோல உங்களோட ஜாதகத்தில் அந்த யோகம் இருந்தால், போன ஜென்மத்தில் செய்திருக்கப்பட்ட பாபங்கள் காரணமாக அந்த யோகம் சூரியனை மேகம் மறைச்ச மாதிரி பாபங்களால் மறைஞ்சிருக்கிறது என்றால் அந்த தோஷத்தை மாற்றுறதுக்கு
தாந்திரிக விதிப்படி பூஜாதி கர்மங்கள் இருக்கு, அதுக்கு பரிகாரம் பண்ணினால் குழந்தை உண்டாகும். சாட்சாத் ஸ்ரீராமச்சந்திரன் பிறந்ததே அப்படித்தானே இல்லையா? தசரத சக்கரவர்த்திக்கு குழந்தை உண்டாகாது அப்படி சொன்னாங்க. அப்போ புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ண சொன்னாங்க, புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணித்தான் தசரத சக்கரவர்த்திக்கு ஸ்ரீராமச்சந்திரன் ஜனிச்சது. இதைப்படி நிறைய விஷயங்கள் நம்ம புராணங்களிலேயே இருக்கிறது. அதுபோல நமது வாழ்க்கையில் குழந்தை பாக்கியம் இருக்கு, ஆனால் அது கொஞ்சம் தூரம் இருக்கு. இப்போ அடுத்த காலத்தில் உள்ள ஒரு விஷயம் சொல்றேனே, ஒரு ஆள் இங்கே வந்தாங்க, வந்து ஜாதகம் பார்க்கும்பொழுது அந்த பையன் கொஞ்சம் குள்ளமாக இருக்கு, அப்போது அதுக்கு வந்து எல்லா வசதிகள் எல்லாம் இருக்குது, ஆனால் அவருக்கு மனசுக்கு பிடித்த ஒரு பொண்ணு கிடைக்கவில்லை. அவங்க நிறைய பார்த்து கொண்டே இருந்தது, கடைசியில் ஒரு பொண்ணு கிடைச்சாச்சு, ரொம்ப நல்லதாக இருக்கிறது, ஃபேமிலி எல்லாம் ரொம்ப நல்லதாக இருக்குது, அவருக்கு ரொம்ப மனசுக்கு இஷ்டமாயிடுச்சு. இங்கே வந்து ஜாதகம் பார்த்தாங்க, ஜாதக பொருத்தம் எல்லாம் இருக்குது, ஆனால் ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது, இவருக்கு குழந்தை பாக்கியத்துக்காக சில பூஜைகள் செய்ய வேண்டியதாக வரும், மற்றெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க, கல்யாணம் பண்ணி 2-3 வருஷமாக குழந்தையே இல்லை. அப்புறம் சில ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் போனாங்க, அவங்க சில மருந்து மாத்திரைகள் எல்லாம் கொடுத்தாங்க, பலம் ஒன்றும் இல்லை. அப்புறம் சொன்னாங்க அவர்கிட்ட இந்த டெஸ்ட் டியூப் சிசு பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அதுக்கு ஒரு நேரம் பார்க்கறதுக்காக இங்கே வந்தார். என்னிடம் வந்து கேட்டார், சுவாமி நமக்கு இப்படி ஒரு சொல்லியிருக்காங்க டாக்டர், குழந்தை உண்டாகிறது கஷ்டம், ஆனால் டஸ்ட் டியூப் சிசு பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், இல்லை நமக்கு ஒரு அஷ்டமங்கல பிரசனம் வச்சு பார்க்கலாம், ஏற்கனவே அவங்க ஜாதகம் நான் பார்த்துருக்கேன், அன்னைக்கு என்ன சொல்லியிருக்கிறது என்றால் குழந்தை உண்டாகும், ஆனால் அதுக்கு சில பரிகாரங்கள் தேவை இருக்கும் என்று தான் கல்யாணத்துக்கு முன்னாடி சொன்னது. கல்யாணம் பண்ணினால் உடன் குழந்தை பிறக்காது, ஆனால் சில பரிகாரங்கள் பண்ணினால் குழந்தை உண்டாகக்கூடிய வாய்ப்பு ஜாதகத்தில் இருக்குது அப்படி சொன்னேன். இப்போது அது கொஞ்சம் டீப்பாக பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அஷ்டமங்கல பிரசனம் வச்சு பார்க்கும் பொழுது குழந்தை உண்டாகும் அப்படித்தான். அப்போ இவங்கக்கிட்ட அந்த என்ன சொல்லலாம், டெஸ்ட் டியூப் சிசு பண்ணி கொடுக்கப்பட்ட அவங்க சொன்னாங்களா இத்தனை நாளுக்குள்ளே பண்ணணும், இல்லை என்றால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் சொன்னேன் அது ஒன்றும் பண்ண வேண்டாம், இந்த ஜாதகம் கரெக்டாக இருந்தால், ஜாதகம் கரெக்டுன்னு எனக்கு தெரியும், ஏன்னா அவருங்களை பல வருஷங்களாக எனக்கு தெரிஞ்சவங்க, உங்களுக்கு கண்டிப்பாகவே யோகம் இருக்குது, அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணேன், ஹரித்ரா விநாயக ஹோமம் இங்கே தான் பண்ணது. இப்போ ஜெகத்மாதா மகாதேவியின் அனுகிரகத்தினால் அவங்க கர்ப்பமாக இருக்காங்க, இந்த மாதம் டாக்டர் சொல்லியிருக்காங்க சுகப்பிரசவம் நடக்கும். அம்பாளோட அனுகிரகத்தினால, விநாயக பகவானோட அனுகிரகத்தினால எந்த விக்னங்களும் இல்லாமல் நல்ல குழந்தை பிறக்கத்தான் செய்யும். ஆனால் சொல்லியிருக்கிறது பெண் குழந்தை பிறக்கும், அதுக்கு அம்பாளோட பேருவை அப்படி சொல்லியிருக்கேன். இதே மாதிரி தனக்கு அனுபவங்கள் இங்கே இருக்கிறது, அந்த அனுபவத்தின் வெளிச்சத்தினால தான் உங்களிடம் நான் இதை சொல்கிறேன். அதனால் இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் உங்கள் வீட்டிலே இருந்தால், குழந்தை பாக்கியம் இல்லை, அடாப்ஷன் எடுக்க போகிறேன், இந்த மாதிரி டஸ்ட் டியூப் சிசு பண்ண போகிறேன் அப்படியெல்லாம் நீங்கள் அப்படி ஒரு முடிவுக்கு இருந்தால், அதற்கு முன்னாடி நல்லா தெரிஞ்ச ஒரு ஆச்சாரியன்கிட்ட உங்கள் ஜாதகம் கொஞ்சம் காட்டுங்களேன், காட்டி அதில் ஜாதகம் பார்த்தால் மட்டும் போகாது, ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, 2 கிணற்றில் ஒரு உள்ள ஜலம், ஒரு கிணற்றில் எவ்வளோ ஆழம் இருக்கும் அது தெரியணும்னா அதுக்கு ஒரு அளவுகோல் வச்சு பார்க்க வேண்டும். அதே மாதிரி இது இந்த மாதிரி விஷயத்துக்கு ஜாதகம் பார்த்தால் மட்டும் போகாது, பிரசனமும் பார்க்க வேண்டும். ஜாதகமும் பார்த்து பிரசனம் வச்சு பார்த்து பிரசனப்படி உங்களுக்கு குழந்தை உண்டாகும் என்றால் அதுக்குள்ளே பரிகாரம் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை உண்டாகத்தான் செய்யும். ஜெய் ஜெகத்மாதா தேவி பகலாமுகி, சமஸ்த பக்தானாம் சர்வாபீஷ்டம் சாதய சாதய கிரீம் ஓம் சுவாகா. அம்பாள் அனுகிரகத்தினாலே உங்களுக்கு நல்ல, நான் சொல்கிறது நல்ல போல் விளங்கட்டும், அதுக்குள்ள வெளிச்சம் உங்கள் புத்தியில் சற்றால் பராசக்தியாக இருக்கப்பட்ட மகாதேவி பகலாமுகி ஒளி தரட்டும்.